இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் ஸ்கின் ரைட்னிங் க்ரீம். கழுதை பால் இருக்குல்லையா அதுல இருந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீம். அது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஸ்கின்னுக்கு முக்கியமா இந்த கிரீம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அடிஷனல் கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஃப்ரேக்ரன்ஸ்க்காக எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணல. கலர்ஸ்க்காக ஃபேஸ்ல மட்டும் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. உங்களோட நெக்ல அதிகமா டார்க்னஸ் இருக்குன்னா அங்க கூட இந்த கிரீமை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலரா அப்ளை பண்ணீங்கன்னா அந்த டார்க்னஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். லிப்ஸ்ல அப்ளை பண்ணும் போது லிப்ஸ்ல உள்ள டார்க்னஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். டார்க் நெக் உங்களுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா அதையும் வந்து லைட்டன் பண்ணும். 20-30 டேஸ்லயே நல்ல ஒரு விசிபிளான சேஞ்சஸ் வந்து பாக்கலாம் ஸ்கின்ல. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கின் ரைட்னிங் கிரீம் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஸ்கின்ல வந்து அதிகமா பிக்மெண்டேஷன் இருக்கு, அன்இவன் ஸ்கின் டோனா இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கிரீம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்னிங் அண்ட் நைட் வந்து நம்ம ட்ரை பண்ணா போதும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நைட் டைம் வந்து ட்ரை பண்ணா போதும், சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போய் அது என்ன கிரீம் எப்படி அப்ளை பண்றது, எந்த டைமிங்ல அப்ளை பண்றது எல்லாமே டீடைலா பார்த்தலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபேஷன், ஃபிட்னஸ் நிறைய வ்ளாக்ஸ் வரும். ஸோ உங்களுக்கும் அதில் ஆர்வம் வந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் ஸ்கின் ப்ரைட்னிங் க்ரீம். பொதுவாக வந்து நம்ம ஸ்கின் ப்ரைட்னிங்காக க்ரீம் யூஸ் பண்ணும்போது அதை ஒன்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து இருக்கிறத விட இன்னும் ரொம்ப டல்லாகும், இல்லை அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ அப்படி எதுவுமே ஆகாமல் நீங்கள் வந்து இன் பிட்வீனில் ஸ்டாப் பண்ணிட்டால் கூட ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ எதுவுமே ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ரைட்னிங் க்ரீம் தான். அண்ட் இது நான் எங்கே வந்து பிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா பியூட்டி ஷாப்லேருந்து. ஆல்ரெடி வந்து கோவா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு சில க்ரீம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி அதோட ரிவ்யூலாம் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கழுதை பால் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கிளென்சர், நம்ம ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸை ரிமூவ் பண்ணோம், உங்களோட ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணாலே ஸ்கின் நல்லா வந்து பிரைட்னிங்காக இருக்கும். அந்த வகையில் ஸ்கின்னு நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் இப்போ வந்து பிக் பண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட கம்மியாக வந்து இருக்குது, 15 கிராம்ஸ் க்ரீமும் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் ரொம்பவே வந்து க்யூட்டாக அழகாக ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட இருந்து எப்படி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவங்ககிட்ட இருந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக கூட ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஓடி கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மில்கை விட டாங்கி மில்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்ப நல்லா நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மல்பரி எக்ஸ்ட்ராக்ட் லிக்கரஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை ரொம்ப நல்லா லைட்னிங் பண்ணும். உங்களுக்கு அதிகமாக சன்டேன் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், போக 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 அந்த சன்டேன் எல்லாமே கம்மியாயிட்டு ஸ்கின் ரொம்ப நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அடிஷ்னல் கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஃப்ரேக்ரன்ஸ்க்காக எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணல, கலர்ஸ்க்காக எதுவுமே வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணவே கிடையாது. ஃபுல்லி வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். அண்ட் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பதப்படுத்துறதுக்காக ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியே ஆகணும். அந்த கெமிக்கல்ஸ்லாம் கட்டாயமாக வந்து நம்ம ஆட் பண்ணோம். பட் அதுவுமே நம்மளோட பிஹெச் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் தான். ஸோ தாராளமாக எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும், ஆயிலி ஸ்கின் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த க்ரீமை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நார்மலாக நம்ம க்ரீம்ஸ்லாம் எந்தளவுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோமோ அந்தளவு எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் ஃபேஸ் ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு அதிகமாக டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இதை 1 மினிட் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா போக 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 அந்த டார்க்னஸ் எல்லாமே கம்மியாகும். அண்ட் இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. உங்களோட நெக்கில் அதிகமாக டார்க்னஸ் இருக்குன்னா அங்கே கூட இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலராக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டார்க்னஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். சில ஸ்கின் ரைட்னிங் க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட லிப்ஸ் மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்கும், ஸ்கின் வந்து கொஞ்சம் லைட்டன் ஆகிட்டு லிப்ஸ் டார்க்காக இருக்கும். நீங்கள் இந்த க்ரீமை வந்து உங்களோட லிப்ஸில் கூட வந்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ண உங்களோட லிப்ஸ் டார்க்னஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். அண்ட் ஒரு சில ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். பார்க்கும்போதே சம்திங் ஏதோ ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியும், நல்லா தெரியும். இந்த ஸ்டெராய்டு க்ரீம்ஸ்லாம் அந்த ஸ்கின் லைட்னிங் அப்புறம் வந்து
மெலாமெட் மெலாகேர் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே தெரியும் ஆர்டிஃபிஷியலாக. ஸோ அதிகமான கெமிக்கல்ஸ் உள்ள ப்ராடக்ட்டை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டண்ட்டாக நல்ல பிரைட்னிங் கொடுக்கும், பட் போக 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 ஸ்கின் பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகும், எக்ஸ்ட்ரீமாக வந்து டார்க் ஆகும், இருக்கிறத விட இன்னும் ரொம்ப டல்லாகும், நிறையா பிம்பிள்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஸ்டெராய்டு க்ரீம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஸோ டைம் எடுத்தாலும் நல்ல ஸ்கின் வந்து நேச்சுரலாக நல்ல க்ளோயிங்காக நல்ல பிரைட்னிங்காக இருக்கக்கூடிய க்ரீம்ஸ் பார்த்து வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களோட ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து தூங்க போயிடலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக நைட் டைம் வந்து ட்ரை பண்ணும்போது ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக இருக்கும், பிம்பிள்ஸ் இருந்தால் வந்து ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தாலும் வந்து ரெடியூஸ் ஆகும், சன்டன் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணும்போது எத்தனை நாளாக ரிசல்ட் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-30 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல விசிபிளான சேஞ்சஸ் வந்து தெரியும். எந்த ஒரு க்ரீமே நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து ட்ரை பண்ணாதான் அதோட ரிசல்ட் வந்து தெரியாதே. ஸோ மறக்காமல் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் இவங்களோட பேஜை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அண்ட் இவங்ககிட்ட இந்த க்ரீம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு உங்களோட ஸ்கின் இஷ்யூ நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டும் வந்து பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் கோவா பியூட்டி ஷாப் இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. இந்த க்ரீம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எந்த டைமிங்கில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்ல உள்ள பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், மன்னிவன் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், உங்களோட ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா பிரைட்னிங்கே இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அவங்களோட பேஜ் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து இருக்காது, அதுதான் இவங்ககிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியே. ஸோ மறக்காமல் இவங்களோட பேஜ் வந்து ரிசீவ் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த அப்படினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சி நெக்ஸ்ட் வீடியோ. ஐ ஸ்டிக்கே பாய்.